இந்த கான்செப்டை வந்து மோத்தி பிக்சர்ஸ் சாகுல் சார் வந்து நான் ஒரு நாள் மீட் பண்ணேன். அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிறப்ப அவர் சொன்னார், படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும், கொஞ்சம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது வந்து திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை வந்து ஆக்சுவலாக அவர் தான் வந்து கிரியேட் பண்ணதே அவர் தான். ஒரு சினிமா கேலண்டர் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய பிறந்தநாள் நம்மளுடைய விஷயங்களே நம்ம கவனிக்காத காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கிற கலைஞர்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அதாவது அனுமதிக்கப்பட்டவர் எண்களில் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி, முக்கியமாக அவங்களுடைய மேனேஜர்ஸ் நம்பர், அவங்க ஆஃபீஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் வாங்கி ஒரு யாருனாலும் ரசிகர்கள் வந்து ஒரு உரிமையாக வந்து அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்லணும் அப்படின்றக்காக நம்ம விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து குறிப்பாக சின்ன சின்ன சினிமா தகவல்கள் செய்திகள், சினிமாவில் வந்து முதல் படம் எது வந்துச்சு, பேசுகிற படம் எது வந்துச்சு, டப்பிங் படம் வந்துச்சு, எத்தனை ரீலில் வந்து அதிக படங்கள் வந்தது, பாட்டு வந்துச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் வந்து சினிமா ரசிகர்களுக்கு தெரியாத மாதிரியான தகவல்களும் இன்றைக்கி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டு இருக்கிற எங்களுக்கே இப்போ நான் அந்த 350 பக்கத்தில் இப்போது ஒவ்வொரு பேஜிலையும் பிறந்திருக்கிற கலைஞர்களை பார்க்குறப்ப நமக்கே வந்து விஷ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா கலைஞர்களுக்கும் வந்து இந்த ஒரு சினிமா கால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 6 மாதமாக ஒரு நிறைய டீம் வச்சு தகவலை கலெக்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களோட அனுமதியோட ஃபோன் நம்பர் வாங்கி ஒரு ஒரு சினிமாவுக்கான என்ன வேலை இருக்கோ கிட்டத்தட்ட அந்த வேலையோடு வந்து இந்த காலண்டர் நம்ம பண்ணி இது பண்ணியிருக்கிறோம். ரொம்ப கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கான செலவே வந்து நிறையானா கூட இது வந்து எல்லா ரசிகர்களும் போய் சேருன்ற நோக்கத்தில் இந்த மோத்தி பிக்சர்ஸ் சாகல் வந்து இதை அமைச்சிருக்கிறாரு. வர அடுத்தடுத்த கட்டங்களை விட்டு போன ஃபோன் நம்பர்கள் விட்டு போன தகவல்களோட இன்னும் ஒரு வேறு வித புதுமையான காலண்டராகவும் இந்த சினிமா காலண்டர் வரும்ன்றதை சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சினிமா கேலண்டர் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கணும்னு கண்டிப்பாக விரும்புகிறேன். நந்தா சார் பற்றி சொல்லணும்னா ரொம்ப இருக்குது சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட் என்ன மூவியில் செலக்ட் ஆகிருக்கேன்னு தெரிஞ்சப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது டைரக்டர் சார், சார் எனக்கு நடிக்க வராது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது சாருக்கு தான் கிரெடிட் போகும். ஒரு சின்ன சின்ன விஷயம் மூவியில் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். அருஷி ஃபஸ்ட் நீ தமிழ் பேச கற்றுக்கன்னு எனக்கு 2 மந்த்ஸ் ட்ரைனிங் பண்ணி எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து எவ்வளோ பேசுகிறேன்னா அதுக்கு ஃபுல் நந்தா சார் தான் காரணம். அதுக்கப்புறம் சார் என்னவாக இருந்தாலும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு ரொம்ப கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கேலண்டர் சினிமா கேலண்டர் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட் சார் எல்லா டீமுக்கும், ஐ மீன் மோதி சார் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். கேலண்டர் பற்றி நிறையா பேர் எல்லாத்தையும் நிறையா பேர் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஷாவுல்ங்கிறது யாருங்கிறது வந்து முக்கியங்கிறன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஷாவுல் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். இவர் தான் ஷாவுல். நம்ம ஷாவுல் ஷாவுல் அப்போலேருந்து பேசிகிட்டே இருக்கோம். இவர் தான் ஷாவுல். இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக கை தட்டலான்னு நினைக்கிறேன். சில பேரை வந்து நம்ம மனசார எனக்கு இவன் தம்பி, எனக்கு அவன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து நம்மளுக்கு எந்த வகையிலையும் சம்மந்தமே இருக்காது, பட் எனக்கு வந்து என் அண்ணன் மாதிரிப்பா, என் தம்பி மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு ஷாவுல் ஒரு தம்பி மாதிரி. சினிமாவில் வந்து ஒரு 6 வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. ஏதாவது ஒன்று பண்ணணுன்னே, ஏதாவது பண்ணணுன்னு நினைக்காத ஷாவுல். ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சிக்கா. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா யூ ஜஸ்ட் அன் அதர் பர்சன் இன் சினிமா. ஏதாவது புதுசாக பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். ஏதாவது வித்தியாசமாக பண்ணு, எது இருந்தாலும் வித்தியாசமாக பண்ணு, 4 பேர்கிட்ட கேட்டு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த கான்செப்டை வந்து என்கிட்ட காட்டினார். சத்தியமாக சொன்னேன்னா நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டு இருந்தேன். பட் இந்த கேலண்டரை பார்த்ததுக்கப்புறம் நானே வந்து புரட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யார் யார் எந்த நாளில் பிறந்திருக்காங்கன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ் யார் யார் பார்க்கணுமோ, இது வந்து பேசிக்லி தமிழ் நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை, டோட்டலாக இந்தியாவில் இருக்க எல்லா நடிகர் நடிகர்களோட பிறந்தநாளும் இந்த கேலண்டரில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப எனர்ஜி, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு கேலண்டரில் வந்து எல்லா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸோட பிறந்தநாள் இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ அப்ரிஷியேட்டட் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட ஐடியாவுக்கு நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப வித்தியாசமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நந்தா பெரியசாமி சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த டீம்
கம்ப்ளீட் டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் கேலண்டர்லேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ட்ராவல் ஆக போகிறாங்க. அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஐ வாண்ட் டு விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. மோதி பிக்சர்ஸ் ஷாகுல் பாய், அவர் என்னோடய நெருங்கிய நண்பர். நந்தா பெரியசாமி, அவரும் என்னுடைய நண்பர். நந்தா பெரியசாமி பற்றி சொல்லணும் ஒரு விஷயம், அவர் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே ரொம்ப சின்சியராக எஃபர்ட்டோட, அது ரொம்ப சின்ன விஷயம் தான் கொடுத்து, நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறங்கும் போது கொஞ்சம் லெத்தாஜிஸ்டாக அது தகுந்த அளவு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் நந்தா பொறுத்த வரைக்கும் டு தி கோர் பவர். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நந்தாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரோட எஃபர்ட் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கும். ஆக்சுவலி அவர்கிட்ட வந்து மாற்றி யோசின்னு ஒரு டைட்டில் சொல்லி, யோ இப்படி ஒரு மாற்றி யோசின்னு ஒரு டைட்டில் நல்லா இருக்கே, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியானா சொல்லிவிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு போனோம்னா ஒரு 4 days கழிச்சு சார் அது ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்சா சார்னு சொல்லி சொல்லுவார். அது ஒரு சின்சியராக எடுத்துக்கிட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதுக்கு ஒன்று ஸ்கிரிப்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர். ஷாகுல் பாய் அதிகமாக பேச மாட்டார், பட் அவரும் வந்து ஒரு ஒரு வெறியோடு இருக்கார். ஒரு நல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது நல்லா ப்ரூஃப் பண்ணும், ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு கேலண்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வெரைட்டி கேலண்டர், வெரைட்டி டைரின்னு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுது. ஆக்சுவலி என்ன இவங்க சொல்கிறாங்க, இது எல்லாத்தோட நம்பரும் போட்டிருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் போட்டு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பட் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெரி பிக்கஸ்ட்டு ஹிட் ஆகி ஒரு பெரிய எந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போனீங்கனாலும் கண்டிப்பாக அந்த புக்கு இருக்கும். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. அதேமாதிரி இந்த கேலண்டருங்கிறது இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சாதாரணமாக தெரிஞ்சால் கூட இதோட ரீச் வந்து காட்ஸ் கிரேஸ் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனக்கு பிடித்த ஹீரோக்கள், தனக்கு பிடித்த டைரக்டர், தனக்கு பிடித்த ஹீரோயின்ஸ் இவங்களோட பற்றி விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. வெரி ஃபியூ செலிப்ரிட்டிஸோட நம்மளோட பர்த் நம்பர் மட்டும் நமக்குள்ள தெரியும். பட் எல்லாத்தோட நம்பரும் தெரியாதுங்கிறது ஒரு பெரிய குறையாகவே இருந்துச்சு. அது இந்த கேலண்டர் மூலயமா ஃபுல்ஃபில் ஆகுங்கிறது வந்து ஒரு நல்ல தாட். இந்த தாட்டுக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ வெரி பிக் அப்ளாஸ் ஃபார் திஸ் பிகாஸ் இந்த விஷயம் வந்து வெற்றி அடையணுங்கிறதுன்னு வந்து மனப்பூர்வமாக ஒரு மேடைக்கு வந்திருக்கோம், ஒரு நண்பர் கூப்பிட்டுருக்காருன்னு இல்லாமல் ஷாகுல் பாய், மோதி பிக்சர்ஸ், இந்த எஃபர்ட்டு, நந்த பெரியசாமி, இதில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இது வந்து இது இந்த கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு சின்ன டவுட் மட்டும் இருக்குது, இதில் நம் டெலிஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஷாம் மாதிரி அழகான ஹீரோக்கள்லாம் டெய்லி ஒரு நம்பர் மாற்றுவாங்க, நானே 4-5 தடவை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மற்ற நடிகர்களை எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியல, அது ஒன்று தான் சின்ன ஃப்ளா இருக்குது. அது போப்போ எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் இருக்கார், பத்திரிக்கார், அந்த மாதிரி அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க நம்பரை, விட்டு போன நம்பரை கூட. உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் உங்கள் பிளஸ்ஸிங்கும் இந்த மோதி பிக்சர்ஸ் ஷாவல் பாய்க்கும் நந்த பெரியசாமி கொடுக்கணுண்டு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதலை போடுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே திடீர்னு வந்து நேற்று நைட்டு தான் நம்ம திருமலை டைரக்டரும் நம்ம தம்பி அவருடைய பிரதர் அவர் நடிகர், அவர் ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், காசிதான் கடவுளடாங்கிற படத்தில் போலீஸ் அது இவரை பார்த்து தான் நானே ரகலபுரம்னு ஒரு போலீஸ் படம் நடிக்கணுங்கிற ஆசையாக வந்துச்சு அந்தளவுக்கு அவர். ஸோ நேற்று நைட்டு தான் வந்து சொன்னாங்க, இது என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு முதல்ல, அதனால தான் நான் கடைசியாக அந்த டிவிலெலாம் கேட்கும்போது நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இது மாதிரி ஒரு டைரக்டரு பெரிய டைரக்டர் வந்து இதில் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சினிமா பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நம்பர்கள் கிடைக்கணும், அவங்க கூட பேசணும், வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். நார்மலாகவே அது வந்து இந்த நிறையா புத்தகங்கள் இருக்குது, ஆல்ரெடி சினிமா பிரபலங்கள் என்னுடைய முகவரியோடு இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை வச்சுக்கிட்டு டெய்லி அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு டெய்லி பசங்கள்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறது, அவங்கக்கிட்ட இவங்க தானான்னு பேசுகிறது, அவங்கள்ட்ட பேச முடியாமல் வழக்கமாக எந்த நடிகர்களும் அவங்களுடைய ஃபோனெல்லாம் அவங்க வச்சுக்கிறது கிடையாது, அவங்க மேனேஜரு இல்லை யாராவது கூட இருக்க தான் வச்சுருப்பாங்க.
ஸோ அவங்கக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து சில பேர் சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க, சில பேர் தொந்தரவாகவும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கேலண்டரே வந்து அந்த பிரபலங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், நடிகர்கள், நடிகைகள் இவங்க எல்லாருடைய நம்பரும் போட்டு ப்ளஸ் வந்து அவங்களுடைய பிறந்தநாள அந்த கேலண்டரில் வர்ற மாதிரி பண்ணுறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு புது முயற்சி. இதில் வந்து பிரபலங்களுக்கு வந்து சந்தோஷமும் இருக்கும், தொந்தரவும் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த முயற்சியை நம்ம பாராட்டணும். வழக்கமாக வந்து கேலண்டரில் பார்த்திங்கன்னா எல்லா இயக்குனர், டைரக்டரு, ஹீரோக்கள் எல்லார் ஃபோட்டோ இருக்குது. ஆனால் ஒரு காமெடியன் ஃபோட்டோ கூட கிடையாது, கவுண்டமணி ஃபோட்டோ கூட கிடையாது இதில். பட் இருந்தாலும் அவங்களையும் போடணும். ஒருவேளை நீங்கள் கேலண்டர்லேயே போட மாட்டிங்களா என்னென்னு தெரில எனக்கு. பட் இருந்தாலும் கவுண்டமணி, செந்தில், என்எஸ் கிருஷ்ணன், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், நாகேசு, சந்திரபாபு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய விவேக் அண்ணன், அப்புறம் வந்து சந்தானம், கஞ்சா கருப்பு, இப்படி இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்களுடைய படங்களும் இதில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த என்றைக்குமே புதுமையான நிறைய முயற்சிகள் வந்து மக்கள் மத்தியில் வெற்றிகரமாக சென்றடையும். அந்த வகையில் வந்து இந்த கேலண்டர் சினிமா பிரபலங்களுடைய பிறந்த நாட்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற இந்த புதிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அடுத்து வந்து வெறும் ஹீரோ படமாக போட்டுக்கிறனால நிச்சயமாக இவங்க வந்து அடுத்து சினிமா கம்பெனி ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தோணுது, ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோதி பிக்சர்ஸு, ஸ்க்ரீன் டூ சினிமா, எல்லா ஹீரோக்கள் படம் இருக்கிறனால நம்ம நிச்சயமாக அடுத்து ஏதாவது ஒரு ஹீரோக்கிட்ட டேட் வாங்கி ஒரு பெரிய இயக்குனரை வச்சு சினிமாவுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சு எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கொடுத்து நிறையா தொழில் சார்ந்த கலைஞர்கள், சினிமா தொழில் சார்ந்த கலைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும், நீங்களும் அதில் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி ஒரே நேரத்தில் கேலண்டரும் சினிமா எடுக்கிற வேலையுமே நீங்கள் துவங்கி பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு சினிமா கேலண்டருக்கு இவ்வளவு நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா இது சினிமா கேலண்டர் மேலே உள்ள ஒரு மதிப்பா இல்லை அதன் மேலே உள்ள ஆசையே கிடையாது, இது முழுக்க முழுக்க நந்தாவின் மேலே உள்ள அன்பு தான். நந்தா பெரியசாமி வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை பத்திரிகையாளருக்கு எங்களை விட சிறந்த நண்பர். ஏன்னா அவர் பத்திரிகை துறையிலேருந்து வந்தவர். ஒரு எறும்பு வந்து ஒரு சின்ன சக்கரத்துண்டை வந்து அதோடைய வெயிட்டை மீறி அதிகமாக இழுத்துகிட்டே போகும் அதோடைய புத்துக்கு. அந்த மாதிரி ஒரு எறும்பு குணம் உள்ளவர் தான் நந்தா பெரியசாமி. அந்த நந்தா பெரியசாமிகிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்ச திரு சாகுல் சாருக்கு திறமைசாலின்னு பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா நந்தா பெரியசாமி வந்து ஒரு பிஆர்ஓ, அவர் டைரக்டர் இதெல்லாம் அப்புறம் தான், அவர் ஒரு சிறந்த பிஆர்ஓ. தன்னையும் தன்னுடைய நண்பர்களை பற்றிய சிறந்த குணங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்வதில் அவருக்கு இன்னும் யாருமே கிடையாது. குறைகளை கூட இவரை அதை பார்க்காத அவருடைய ப்ளஸ் அப்பார் அப்படின்னு தான் சொல்லுவான். நந்தா அவன் வேணும்னு சொன்னது தப்பாக எடுத்துக்காரு. நந்தா இது மேடை நாகரிகம் மீறிய ஒரு இதாக வந்துச்சு, தப்பாக எடுத்துக்காருங்க. இந்த சினிமா கேலண்டரில் வந்து நம்ம கருணா சார் கேட்டார், என்ன இது எல்லாமே ஹீரோ ஹீரோயின் ஃபோட்டோஸ், முக்கியமான டைரக்டர்ஸ் ஃபோட்டோலாம் இருக்கு, காமெடியன்ஸ் ஃபோட்டோ யாருமே காணமே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு நந்தா பின்னிட்டு உள்ளே இருக்கு, உள்ளே இருக்குன்னா உள்ளே இருக்கிறதுக்கு சிலவங்களுக்கு நம்ம இதில் இல்லையே, நம்ம ஏன் காணோம், நம்ம ஏன் கூப்பிட்டாங்கன்னு ஒரு சின்ன நெருடல் இருக்கும். நந்தா சார் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார்ண்ணா, ஏன் அப்படின்னா மேடைக்கு கருணா சாரை கூப்பிடும்போது எல்லாம் இவர் சொன்னார், நம்ம காம்பியர் சார் வந்து இவர் காமெடியன், கதையின் நாயகன் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக கதையின் நாயகன்னு நம்ம ஏன் சொல்கிறேன்னு எனக்கு புரியல. அது கதாநாயகன்னா அழகாக இருக்கணும், ஒரு வாரிசு நடிகராக இருக்கணும், இல்லை அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பெரிய டேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண வரும், அவர் தான் கதாநாயகன். மற்றபடி ஒரு இயக்குனராக ஒரு 10 வருஷம் போராடிட்டு ஹீரோக்களே கிடைக்காம அவரே ஒரு படம் பண்ணும்போது அது கதையின் நாயகனை தன்னடக்கமாக சொல்லிக்கிறது. அப்புறம் பல படங்களில் காமெடியாக நடிச்சுட்டு அவங்க வந்து முத முத ஒரு தனக்கான ஒரு கதை கிடைக்கும் போது அது பண்ணும்போது நான் இந்த படத்தில் கதாநாயகன் கிடையாது கதையின் நாயகன் தான் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தன்னடக்கம்னு தயவுசெய்து நினைக்க வேணாம். ஏன்னா சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கிறது தான் வந்து சினிமா. நீங்கள் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருக்கீங்க, இந்த இடத்த தோடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கு ஒரு படம் எடுத்து உங்களை ஹீரோ பார்க்குறோம், ஹீரோ பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் தன்னடக்கமாக வந்து கதையின் நாயகன்னு சொல்லிக்கிறீங்கன்னு தெரில.
இன்னைக்கு வந்து ஹீரோக்கள் இருக்கிற இடத்துல அஞ்சு படம் பண்ணிட்டு இருக்காரு கர்ணா சார். சந்தமாமா, ரகலைபுரம், மச்சான், இப்படி வரிசை அஞ்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்களை விட அதிகமாக அவர்தான் பண்ணார். ஏன் கதை நாயின்னு சொல்றீங்க சார்? நீங்க உண்மையிலே கதாநாயகன். கதாநாயகிற ஒரு வார்த்தை தாங்க தமிழில் இருக்கு. கதை நாயகில நம்ம உருவாக்கின புது வெக்காபுலரிஸ். அதனால இனிமே எங்க போனாலும் கர்ணா சார் வந்து கதாநாயகன்னு நீங்க சொல்லுங்க. மற்றவர்கள் இயக்குநர்லேருந்து வர நடிகராக இருக்கட்டும், காமெடியிலேருந்து வர நடிகர்களாக இருக்கட்டும், அழகு என்று ஒரு இலக்கணம் வைத்திருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற நடிகராக இருக்கட்டும், நீங்கள் கதாநாயகன்னு போட்டுங்க சார். கதை நாயகன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சினிமா காலன்ற மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பிரஸ்காரும் கருணாஸ் வரும்போதே இந்த ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா சினிமா ஆஃபீஸ்லையும் வெரைட்டி காலண்டர்னு ஒன்று இருக்கும். ஆனால் ஸோ ஜனவரி 1st சினிமா காலண்டர்ந்து எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கும். ஸோ யாருக்குமே எந்த ஹீரோவுக்கு பர்த்டேன்றது குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த காலண்டர் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகிற பாயிலிருந்து அங்கே வந்துட்டு போகிற எல்லாருமே ஓப்பன் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம பர்த்டே இருக்குது விஷ் பண்ணுமா அப்படின்னு விஷ் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த காலண்டர் எல்லோரும் வாங்கப்படும், கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் ஒரு நல்ல மெசேஜோடு இருக்குது, நார்மல் காலண்டராக இல்லாமல் ஒரு மெசேஜோடு இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க ஸோ சினிமாவில் நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரக்கூடிய ஒரு சினிமா காலண்டராகவே இது இருக்கும், வெரைட்டி டைரிக்கு அப்புறம். ஸோ அந்த வெரைட்டி டைரியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நெக்ஸ்ட் இயரில் இது ஒரு சிறப்பான சினிமா காலண்டராக இருக்கும். அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாமே நந்தா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரனா, இந்த இது என்ன தான் வெளியிட்டாலும் இது ஒரு சாதாரணமாக ஆயிடக்கூடாதுன்றதில் ஸோ இந்த ப்ரெஸ்ஸுக்கு முக்கியமாக இந்த ப்ரெஸ்ஸை கவர் பண்ணுன்றதை நான் பர்டிகுலராக சொல்லியிருந்தோம். அதே போல் இதை வந்து வெளியிடத்துக்கு வந்துட்டுருக்க அமித் சாருக்கு என்னுடைய நன்றிகள்.